நாடாளுமன்ற தேர்தலுக்கு இப்போதே கூட்டணி உறுதி என்று சொல்ல முடியாது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறிய நிலையில், கூட்டணியை முடிவு செய்பவர்கள் மத்தியில் உள்ளவர்களே என்றும் மாநிலத்தில் உள்ளவர்கள் அல்ல என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இருவரும் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். கூட்டணி முடிவு என்பது நம்முடைய தலைவர்கள் அமித்ஷாஜி, நட்டாஜி அவங்க பாராளுமன்ற போர்டு அவர்கள் ஒரு 2 மணி நேரத்திற்கு மேலே அமித்ஷாஜி தனியாக நான் பேசிட்டு வந்திருக்கேன், பல கருத்துக்களை பேசிட்டு வந்திருக்கேன். அது எனக்கும் அமித்ஷாஜிக்கும் இருக்கக்கூடிய கருத்துக்கள், அது புது இடத்துல வந்து ஒரு பத்திரிகை மூலமாக வெளியே பேசுவது நல்லாக இருக்காது. அதில் மிக முக்கியமான சில விஷயங்களையும் கூட தமிழகம் சார்பாக, பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எப்படி நம்முடைய இயக்கம் செல்ல வேண்டும், தொண்டர்களுடைய விருப்பம் என்ன, தலைவர்களுடைய விருப்பம் என்ன, 2024 எப்படி, 2026 எப்படி, 2030 எப்படி, தமிழக அரசியல் சூழல் எப்படி மாறி வருகிறதுனு பல கருத்துக்களை பேசியிருக்கோம். மத்தியிலே ஆளுகின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி, ஒரு தேசிய கட்சி. அந்த தேசிய கட்சி இதையும் புரட்சி தலைவி அம்மா இருக்கிற பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, கூட்டணி பேச்சுவார்த்தையை பொறுத்தவரையும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும், மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவர் நட்டா அவர்கள் தான் எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள், இங்கே இருக்கின்ற தலைவர்களும் மத்தியிலே இருக்கின்றவர்கள் தான் கூட்டணியை பற்றி முடிவு செய்வார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். மத்தியிலே இருக்கின்றவர்கள் கூட்டணியிலே தொடரும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். மத்தியில் இருக்கின்றவர்கள் தான் கூட்டணியை இறுதி செய்கின்றவர்கள், மாநிலத்தில் இருக்கின்றவர்கள் அல்ல.